ஒரே வார்த்தையில் சிம்பிளாக முடித்த மேயர் பிரியா. கனிமொழி பாவம், கதரும் உடன் பிறப்புகள். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம் குறித்து மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி கடுமையாக பாஜகவை விமர்சனம் செய்திருந்தார். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை பாஜக அரசியலாக்குவதாக விமர்சனம் செய்திருந்தார். அதோடு நில்லாமல் பெரியார், அண்ணா, கருணாநிதி என வசனம் எல்லாம் பேசினார் கனிமொழி. அதோடு நில்லாமல் இப்போது நிறைவேற்றப்பட்ட பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை உடனே நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்துவது ஏன் என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் கனிமொழி. மேலும் தங்களது பங்கிற்கு தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் ஒருமையில் பேசி, நாடாளுமன்றமே பெண்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு சட்டம் குறித்த விவாதத்தில் கடும் சர்ச்சையை வெடிக்க செய்தது. இப்படி டெல்லியில் திமுக மூத்த தலைவர்கள் வாக்குவாதம் செய்ய சத்தமில்லாமல் அமைதியாக ஒரே வார்த்தையில் முடித்திருக்கிறார் மேயர் பிரியா. பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் மண்டலம் 200வது வார்டு செம்மஞ்சேரியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டயாலிசிஸ் மையத்தினை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மேயர் பிரியாவிடம் செய்தியாளர் ஒருவர், 33% மகளிர் இடஒதுக்கீடு பற்றி எப்படி பார்க்கிறீர்கள் என கேட்டார். அதற்கு பிரியா, வரவேற்கத்தக்கது, நல்ல விஷயமாக பார்க்கிறேன், பெண்களுக்கு கிடைத்தது மகிழ்ச்சியான செய்தி என கூறினார். இதை கொண்டு வந்து பெண்களுக்கு உரிமை தருவது வரவேற்கத்தக்கது, மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எனது வாழ்த்துக்கள் என சென்னை மேயர் பேட்டியளித்தார். அப்போது நிருபர் குறுக்கிட்டு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, காலம் தாழ்த்தும் செயல் என விமர்சனம் செய்கிறார்கள் என கனிமொழியின் குற்றச்சாட்டை கேட்க, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததே பெரிய செயல், நிச்சயம் வரவேற்கலாம் என ஒற்றை வரியில் முடித்துக் கொண்டார். இதை பார்த்த உடன்பிறப்புகள் அங்கே மக்களவையில் கனிமொழி அக்கா உயிரை கொடுத்து விமர்சனம் செய்திருக்கிறார். மேயர் பிரியாவோ வரவேற்றிருக்கிறார், காலம் தாழ்த்தும் செயல் கண்டிக்கத்தக்கது என்றுதானே பிரியா பேசியிருக்க வேண்டும், இவரே முழுதாக வரவேற்கிறேன் என சொன்னால் அது மோடிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படாதா என பலரும் புலம்பி வருகிறார்களா? கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், மகளிருக்கு வந்து 31% ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். இல்ல, இது ஒரு நல்ல ஸ்கீம், பெண்களுக்கு உரிமை தராங்க அப்படின்றதே வரவேற்கத்தக்கதுதான். அது கொண்டு வந்து அந்த பாஸ் பண்ணிருக்காங்க, அது வாழ்த்துக்கள் தான். என்னோட வாழ்த்துக்கள் தெரிஞ்சு